வணக்கம், வெல்கம் டு சாய் ஜில்லா. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கோவிட் 19, கொரோனா பற்றி நான் ஏன் பேசணும்னு நினைக்கிறீங்களா? பாதிக்கப்பட்டவன் தான் பேசணும். ஸோ கொரோனாவில் எனக்கு கொரோனா அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த கொரோனாலேருந்து நான் எப்படி திரும்ப பழையபடி வந்தேன், ஹாஸ்பிட்டல் போகலை, ஹோம் குவாரண்டைனில் தான் இருந்தேன். ஸோ அதில் எப்படி வெளியில் வந்தேன், நான் என்னென்ன ப்ரிகாஷன் எடுத்தேன், நான் எப்படி இருந்தேன்றது தான் இந்த வீடியோவோட பதிவு. ஸோ ஃபஸ்ட் திங், என்னென்ன சிம்டம்ஸ் இருந்ததுன்னு பார்க்கலாம். நிறைய சேனல்ஸ், டிவியில் எல்லாம் நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பேன், மெசேஜஸ் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பட் நான் என்னென்ன சிம்டம்ஸ் எனக்கு இருந்தது, ஸோ அதுக்கப்புறம் நான் எப்படி டெஸ்ட் எடுத்தேன், என்ன ஆச்சு அப்படின்றது தான் நான் இதை சொல்ல போகிறேன். ஃபஸ்ட், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபீவர் இருந்தது. 103 டிகிரி வரைக்கும் எனக்கு ஃபீவர் இருந்தது. இது ஒரு பேட்டர்ன் மாதிரி வந்தது. ஃபஸ்ட் ஃபீவர் வந்தது, ஃபீவரோட அடுத்து பயங்கரமான ஒரு சிவியர் பாடி பெயின், கம்ப்ளீட்டாக ஜாயிண்ட் டு ஜாயிண்ட் உடம்பு ஃபுல்லாக ஒரு பாடி பெயின், என்னால் ஒரு மூவே பண்ண முடியாமல் ஒரே இடத்துல ஸ்டேபிளாக இருக்க மாதிரி ஒரு பாடி பெயின். அடுத்த அந்த பேட்டர்னில் அடுத்தது ஹெட்ஏக், சிவியர் ஹெட்ஏக் வந்தது. அடுத்த பேட்டர்ன் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு காஃப், சளி இருந்தது, ரன்னிங் நோஸ் கிடையாது, பட் பயங்கரமான சிவியரான ஒரு காஃப். ஸோ இந்த பேட்டர்ன்லாம் வச்சு பார்க்கச்சவே எனக்கு வந்து ஒரு மைல்டாக ஒரு டவுட் இருந்தது. ஸோ நமக்கு கோவிட் இருக்குமா அப்படின்றதுக்காக. பட் அந்த ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் என்னால் எழுந்து வெளியிலையும் போக முடியல, என்னால் எழுந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை. என்னால் ஒரு 3-4 டேஸ் கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட் தான், எழுந்துக்கவே இல்லை, சாப்பிட்றது தூங்குறது சாப்பிட்றது தூங்குறதுன்ற மாதிரி தான் இருந்தது. ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் இந்த ஃபீவர் கொஞ்சம் விட்டு வந்ததுனால அப்புறம் என்ன பண்ணேன், இமிடியேட்டாக கால் பண்ணி ஹோம் விசிட்டில் டெஸ்ட் எடுத்து ஸ்வாப் டெஸ்ட்டில் மறுநாள் எனக்கு ரிசல்ட் வந்துடுச்சு. கோவிட் பாசிட்டிவ், சிடி வந்து 16 இருந்தது, 16. ஸோ கோவிட் பாசிட்டிவ்ன்றது தெரிஞ்சாச்சு. அது வரைக்கும் நான் வீட்டில் ஃபேமிலியோடு தான் இருந்தேன். பாசிட்டிவ்னு தெரிஞ்சவுடனே ஃபஸ்ட் திங் நான் டிசைட் பண்ணது, கண்டிப்பாக ஹோம் குவாரண்டைன் அப்படின்றதுல நான் அதில் ரொம்ப தெளிவாக இருந்துட்டேன். ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது, ஏன்னா ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நிலைமைக்கு நான் வந்துட்டேன். அந்த ஒரு பாடி பெயின், பயங்கரமான ஒரு பாடி பெயின், ஒரு டயர்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருந்தது உடம்புல, எழுந்து கூட நிற்க முடியாத சூழ்நிலை. ஸோ கோவிட் பாசிட்டிவ்னு வந்துருச்சு, ஹோம் குவாரண்டைன், என்ன தனியாக ஒரு ரூமில் குவாரண்டைன் பண்ணியாச்சு. அங்கே வந்து குவாரண்டைன் பண்ணிட்டேன். என்ன ஒன்று, நம்ம குவாரண்டைன் பண்ணிக்கூடிய ரூம் ரொம்ப வென்டிலேஷன் நல்லா இருக்கணும், ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி வைங்க, டோர்ஸ் ஓப்பன் பண்ணி வைங்க, வெளிக்காத்து உள்ளே வரணும். அப்போ தான் நல்ல ஒரு வென்டிலேஷன் நம்மளுக்கு கிடச்சாலே நம்ம நல்லாவே ஆரோக்கியமாக இருக்கலாம். ஃபஸ்ட் திங், ஸோ இந்த பேட்டர்ன்லேருந்து அப்படியே கோவிட் பாசிட்டிவ்ன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஹோம் குவாரண்டைன் அப்படின்றதுலையும் முடிவாகி ஹோம் குவாரண்டைன் பண்ணிட்டேன்னா, அதுக்கப்புறம் கார்பரேஷன்லேருந்து வந்து அவங்க இது பண்ணி செக் பண்ணிவிட்டு ஹோம் குவாரண்டைன் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்த பேட்டர்ன், சுத்தமாக வாசனையும் தெரியல, டேஸ்ட்டும் தெரியல. இதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆக ஆரம்பிச்சது. ஸோ ஒன்ஸ் பீக்கில் கோவிட் பாசிட்டிவ் அப்படின்னு பீக்கு வந்தோடனே வாசனையும் சுத்தமாக தெரியல, என்ன டேஸ்ட்டும் தெரியல. நான் என்ன சாப்பிட்றேன், சாம்பார் சாப்பிட்றேனா, குழம்பு சாப்பிட்றேன்னா, ரசம் சாப்பிட்றேனான்ற ஒரு டேஸ்ட்டே தெரியல. பட் நீங்கள் ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் எவ்வளோக்களவு ரசம் சாதம் சாப்பிட முடியுமோ அவ்வளோக்களவு சாப்பிடுங்க. எப்போ குவாரண்டைன் ஆயாச்சு, குவாரண்டைனில் ஃபஸ்ட் திங் டஸ்ட் ஃப்ரீயாக இருக்கணும், ரூம் டஸ்ட் ஃப்ரீயாக இருந்துட்டு நல்ல ஒரு வென்டிலேஷன், ஜன்னல் எல்லாம் ஓப்பன் பண்ணுவீங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்கச்சு, மாஸ்க் போடணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா நீங்கள் தனியாக இருக்க போகிறீங்க. நீங்கள் குரூப்பாக கும்பலாக இருந்தீங்கன்னா மாஸ்க் போடலாம். இல்லையா, நீங்கள் ஹோம் குவாரண்டைன் தனியாக இருக்கீங்களா, தயவு செஞ்சு மாஸ்க் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இது என்னோட பர்சனல் சஜஷன், இது எல்லாமே என்னோட பர்சனல் சஜஷன். ஸோ ரிசல்ட் வந்துருச்சு, ரிசல்ட்டை வாங்கியாச்சு. ஃபஸ்ட் திங் டாக்டரை போய் பார்க்கணும். ரிசல்ட் வந்தோடனே நம்மளே வீட்டில் வந்து நம்மளாக செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்கிறது இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஸோ ஃபஸ்ட்டு போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணேன். டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு, இந்த மாதிரி எனக்கு கோவிட் பாசிட்டிவ் வந்திருக்கு, 16 சிடி, என்ன பண்ணேன்னா அவர் ஃபீவருக்கு பாடி பெயினுக்கு ப்ளஸ் விட்டமின் டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்தார். 3 நாள் ஃபஸ்ட்டு அந்த டேப்லெட்ஸ் எடுத்தேன். டேப்லெட்ஸ் எடுத்தோடனே ஃபீவர் போயிடுச்சு. ஃபஸ்ட் திங் ஃபீவர் சரியாயிடுச்சு. ஆனால் அந்த பாடி பெயின் இருந்தது. அந்த பாடி பெயின் 4 அடவை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாச்சு. காஃபுக்கு சிரப், ஆஸ் யூஷுவல் சிரப்பு. நீங்கள் என்ன தான் சிரப் குடித்தாலும் காஃபுன்றது 1 வீக் கண்டிப்பாக நம்மளுக்கு இருந்தே தான் தீரும். இன்னொன்று முக்கியமான விஷயம், இதில் வந்து இன்னொரு பேட்டர்னில் வந்து அந்த லாஸ்ட்டில் ஸ்டொமக் அப்செட்டும் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இதெல்லாமே கோவிட் பாசிட்டிவ் சிம்டம்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம நிறைய நியூஸில் பார்த்துட்டோம், நிறைய மெசேஜஸை பார்த்துட்டோம், டாக்டரை கன்சல்ட் பண்ணியாச்சு, மெடிசன்ஸ் வாங்கியாச்சு.
இதுக்கப்புறம் வெளியில போக வேண்டிய வேலை நமக்கு கிடையவே கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்க போறோம்ன்றது தான். ஃபர்ஸ்ட் திங், எல்லாருமே பல்ஸ் ஆக்சிமீட்டர். நான் ஃபர்ஸ்டா வாங்கினது பல்ஸ் ஆக்சிமீட்டர். ஸோ பல்ஸ் ஆக்சிமீட்டர், பல்ஸ் ஆக்சிமீட்டர் வாங்கிட்டு உங்களோட ஆக்சிஜன் லெவலை ஃபர்ஸ்ட் நீங்க மானிட்டர் பண்ணுங்க. ஒன்ஸ் இன் ஃபோர் ஹவர்ஸ் உங்களோட. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கினது பல்ஸ் ஆக்சிமீட்டர். மெயினாக நம்மளுக்கு தேவை பல்ஸ் ஆக்சிமீட்டர், டிஸ்இன்ஃபெக்டன் ஸ்ப்ரே, டீஹைட்ரேஷன். எவ்வளோ கலோ தண்ணி குடிக்கணுமோ ஹாட் வாட்டர் குடிச்சிக்கிட்டே இருங்க. எவ்வளோ நிறைய தண்ணி, ஏன்னா உடம்பு அவ்வளோ டீஹைட்ரேட் ஆச்சு, அவ்வளோ கலோ நான் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தேன். சாப்பிட்றத கூட கம்மியாக கூட சாப்பிட்ருப்பேன், பட் தண்ணி குடிக்கிறத நான் ஸ்டாப் பண்ணவே இல்லை. எவ்வளோ கலோ தண்ணினா, பட் ஹாட் வாட்டர் எடுங்க. நார்மல் வாட்டரோ ஐஸ் வாட்டரோ எடுக்காதீங்க, ஹாட் வாட்டர் குடிச்சிக்கிட்டே இருங்க ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது டீஹைட்ரேஷனுக்கு ஓஆர்எஸ். மெடிக்கல் ஷாப்பில் ஓஆர்எஸ் ரெண்டு ஃப்ளேவரில் கிடைக்கும், ஆரஞ்சு அண்ட் ஆப்பிள். கூடிய மட்டும் ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. விட்டமின் சி ரொம்ப ரொம்ப நல்லது, இந்த மாதிரி டீஹைட்ரேஷனுக்கு விட்டமின் சி ரொம்ப நல்லது. ஸோ ஓஆர்எஸ் ஆரஞ்சு. ஸோ நம்ம இதை பற்றி பேசிட்டு இருந்தோம். ஆக்சிமீட்டர், பல்ஸ் ஆக்சிமீட்டர், என்னோடய ஆக்சிஜன் லெவல், என்னோடய பல்ஸ் லெவலை மானிட்டர் பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு வாங்கினது இது தான். ஸோ நம்மளோட ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ 98 ஆக்சிஜன் லெவல், பல்ஸ் 99-100 அந்த மாதிரி ரேஞ்சிலே இருந்தது. ஸோ பல்ஸ் ஆக்சிமீட்டர் வாங்கியாச்சு. ஸோ ஒன்ஸ் இன் ஃபோர் ஹவர்ஸ் மானிட்டர் பண்ணிட்டே இருந்தேன். என்னோட ஆக்சிஜன் லெவல் 95 மேலேயே இருந்தது, 97-98 அந்த ரேஞ்சிலே இருந்ததுனால ஸோ பிரச்சனை இல்லை. ரொம்ப 90 கீழே இருக்கவங்க கண்டிப்பாக மெடிக்கல் அட்டென்ஷன் கண்டிப்பாக அவசியம். இந்த வீடியோ மெயினாக வந்து நார்மல் ஓரளவுக்கு நம்மளால் சமாளிக்க முடியும், நம்மளோட ஆக்சிஜன் லெவல்ஸ் நல்லா இருக்குது, நம்மளுக்கு பிபி நார்மலாக இருக்குது, சுகர் நார்மலாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்றவங்க ஹோம் குவாரண்டைனில் இருக்கலாம். தேவையில்லாமல் நீங்களாக போயிட்டு கோவிட் வந்துருச்சு அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டோன்ட் ஆக்குபை த பெட்ஸ். ஏன்னா நம்மளோட மோசமான சுச்சுவேஷனில் வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அதை விட்டுட்டு நல்லா இருக்க நம்ம போயிட்டு வெறும் கோவிட் பாசிட்டிவ் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றவங்க தேவையில்லாமல் பெட்டை ஆக்குபை பண்ணாதீங்க. ஹோம் குவாரண்டைன் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு வெண்டிலேஷனாக இருக்க ரூமில் இருங்க. இது போக நல்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, ஜூஸ் சாப்பிடுங்க, நல்ல ஃபுட், நல்ல காய்கறிகள் நல்லா சாப்பிடுங்க. சத்தான உணவு தான் நமக்கு மெயினே இப்போது. ஸோ நல்ல காய்கறி நல்லா சாப்பிடுங்க. ஸோ அப்புறம் என்ன ஆகுனா, ஒரு 1 week கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழையபடி உங்களுக்கு அந்த டேஸ்ட் வர ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மெல் டேஸ்ட். நான் எல்லாம் சோப்பு பவுடர் எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ணி பார்த்தேன், எனக்கு ஃபஸ்ட்டு அந்த ஸ்மெல்லே தெரியல, எனக்கு சாப்பாடோட டேஸ்ட்டும் தெரியல. ஸோ ஒரு 1 week கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைய ஆரம்பிச்சு, ஒரு 7-10 days பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்மெல் பழையபடி வந்துடும், டேஸ்ட் பழையபடியும் வந்துடும். ஸோ டீஹைட்ரேஷனுக்கு நிறைய குடிங்க. அதுக்கு அடுத்தது மெயினாக உங்ககிட்ட இருக்க வேண்டியது டிஸ்இன்ஃபெக்டன் ஸ்ப்ரே. மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்குது இது, இதை வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் தனியாக இருந்தீங்கனாலும் சரி, இல்லை உங்கள் கூட உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்ரூம் டாய்லெட்ஸ் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட பெட், நீங்கள் டோர் நாப்ஸ் எது இதெல்லாம் நீங்கள் டச் பண்ண, பாத்ரூம் நாப்ஸ், பாத்ரூம் லேச்சஸ், டோர் லேச்சஸ், அப்புறம் உங்களோட மொபைல் ஃபோன்ஸ் எல்லாத்துக்குமே இது ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். நீங்கள் பெட்டில் கூட இதை யூஸ் பண்ணலாம். இது மெயினாக இருக்கட்டும். அதுக்கு அடுத்தது மெயினாக எனக்கு கோவிட்னு தெரிஞ்சவொடனே ஃபர்ஸ்ட் திங் நான் பண்ணது, என்னோடய மொபைல் ஃபோனை நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். பிகாஸ் ஐ நீட், ஃபிசிக்கலியும் மென்டலியும் நமக்கு ரொம்ப ரெஸ்ட்டு தேவை. எவ்வளோக்கு தூங்க முடியுமோ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. ஸோ அவாய்ட் மொபைல் ஃபோன்ஸ், அவாய்ட் டிவி, அவாய்ட் ரீடிங் புக்ஸ். உட்காந்துட்டு இந்த சமயத்தெல்லாம் ரெஸ்ட் எடுக்காமல் உட்காந்து புக்கு படிக்கிறேன், டிவி பார்க்குறேன், ஃபோன் பார்த்துட்டுக்கேன்னு தயவு செஞ்சு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் உடம்புக்கு அவ்வளோக்களவு ரெஸ்ட்டு கண்டிப்பாக தேவைப்படும். நான் ஃபஸ்ட் திங் நான் சொன்ன மாதிரியே ஃபோன் எடுத்து நான் ஓரமாக வச்சிட்டேன். மார்னிங் என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கை பார்ப்பேன், அவர் அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்து வச்சுட்டு கம்ப்ளீட் ரெஸ்ட். மார்னிங் எழுந்துக்கிறது, ப்ரெஷ் பண்ணுறது, குளிக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, திருப்பி எழுந்துக்கிறது, மதியம் லஞ்சு சாப்பிட்றது, திருப்பி தூங்குறது, திருப்பி ஈவினிங் எழுந்துக்கிறது, காஃபி ஆர் டீ குடிக்கிறது, திருப்பி கொஞ்ச நாள் உட்காந்துட்டு இருக்கிறது, அதுக்கப்புறம் திருப்பி சாப்பிட்றது, தூங்குறது, இப்படியே தான் 10 days போச்சு. ஒரு 11 days அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பு ஓரளவுக்கு நார்மல் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் டிவி பாருங்கள். பட் கூடிய மட்டும் ஒரு லிமிட்டடாக யூஸ் பண்ணுங்கள். உங்களோட மொபைல் ஃபோன்ஸாக இருக்கட்டும், இல்லை டிவியாக இருக்கட்டும், லிமிட்டடாக இருங்க. ஏன்னா உங்கள் உடம்புக்கு கண்டிப்பாக அவ்வளவுக்கு ரெஸ்ட்டு கண்டிப்பாக தேவைப்படும். பிகாஸ் அவ்வளோ ஒரு டயர்ட்னஸ் உங்கள் உடம்புல இருக்கும்.
இதுதான் மெயின் திங். இதே ரொட் பேட்டர்ன் நீங்கள் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிங்கன்னா, நல்ல ஹெல்த்தி ஃபுட், இந்த ஓஆர்எஸ், தண்ணி, ஹாட் வாட்டர் எவ்வளோ எவ்வளோ குடிக்கிறீங்களோ, குளிக்கிறதும் ஹாட் வாட்டரில் குளிங்க, தயவு செஞ்சு நம்ம உடம்பு நார்மல் ஆகிடுச்சு அப்படின்ட்டு, இது மே மந்த்து அப்படின்னு நான் நார்மல் வாட்டரில் குளிக்கிறேன்னு தயவு செஞ்சு குளிக்காதீங்க. ஹாட் வாட்டரில் குளிங்க, ஹாட் வாட்டர் குடிங்க, ஸ்டீம் வேது பிடிக்கிறது வேது பிடிங்க, இது மூணும் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா உங்களோட பிரீத் அவ்வளோ நல்லா இருக்கும். இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நார்மலாக ஒரு 10 days யூ வில் பி ரெக்கவர்ட். டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ண மாதிரியே விட்டமின் டேப்லெட்ஸ் நைட்டில் எடுக்கிற மாதிரி விட்டமின் டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. ஸ்டில் ஒரு 1 month விட்டமின் டேப்லெட்ஸ் எடுக்கணும். விட்டமின் டேப்லெட்ஸ் எடுங்க, ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிடுங்க, எல்லா காய்கறியும் நல்லா சாப்பிடுங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்க எதில் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க இந்த சுண்டல் அதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க. எல்லா காய்கறியும் சாப்பிடுங்க, எல்லா ஃபுட்டும் சாப்பிடுங்க. கூடிய மட்டும் எப்போவுமே எல்லா உடம்பு சரியில்லாதவங்க இந்த இட்லி, இடியாப்பம், புட்டு இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சதை நிறைய சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருங்க, அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும். இதுதான் எல்லாருக்குமே நான் சொல்ல விரும்புது. வந்துருச்சுன்னா ஃபஸ்ட் திங் பேனிக் ஆகாதீங்க. ரெண்டாவது, தயவு செஞ்சு எல்லாருக்கிட்டே வந்து எனக்கு கோவிட் வந்துருச்சுன்னு எல்லாருக்கும் சொல்லாதீங்க. பிகாஸ் அவங்களும் பேனிக்காவாங்க. ரெண்டாவது, உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஏதா இருக்கீங்க, நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பிகாஸ் தே டோன்ட் நோ நம்ம எப்போ முடிச்சிட்ருக்கோம், எப்போ தூங்கிட்டு இருக்கோன்றது அவங்களுக்கு தெரியாது. பட் நம்ம ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டதுமே ஒரு 14 days இதெல்லாம் நீங்கள் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. கீப் இட் சீக்ரெட். இதை சீக்ரெட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சரியாயிடுச்சுன்னா எனக்கு வந்தது, நான் சரியாயிட்டேன், இந்த மாதிரிலாம் இருந்தேன்னு வேணால் சொல்லிக்கலாம். பட் ஸ்டார்டிங் தயவுசெய்து சொல்லாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அவங்க பேனிக் ஆவாங்க. ரெண்டாவது, நீங்களும் இதனால் நிறைய நியூஸ்னால் அவங்க இது அதுன்னு சொல்லி நம்ம பேனிக் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லார்கிட்டந்தும் ஸ்டே அவே ஃப்ரம் எவ்ரி ஒன் ஃபார் 14 days 2 weeks கம்ப்ளீட்டாக எல்லாத்துலேருந்தும் எல்லார்கிட்டந்தும் ஸ்டே அவே, பேனிக் ஆகாதீங்க. கோவிடை பொறுத்த வரைக்கும் நமக்கு கோவிட் வந்துருச்சு, நார்மலாக இருக்க பர்சன் கோவிட் வந்துருச்சா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை மறந்து டோட்டலாக மறந்துட்டு நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பயப்படுறீங்களோ பேனிக்காகிறீங்களோ அவ்வளோக்கெல்லாம் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் பாதிக்கும். நீங்கள் அதை கண்டுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு சாதாரணமாக உங்கள் ரொட்டீன் லைஃப் நீங்கள் இருந்தீங்கனாலே உங்களோட இம்யூன் சிஸ்டம் நார்மலாக இருக்கும். சூன் நீங்கள் அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே நார்மலாக இருக்கவங்களுக்காக மட்டும்தான். ஆக்சிஜன் லெவல் கண்டிப்பாக கம்மியாக இருக்கவங்க ப்ளீஸ் கன்சல்ட் த டாக்டர். அட்மிட் ஆனால் அட்மிட் ஆகி டேக் மெடிசன்ஸ். அவங்க என்னென்ன இது சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடுங்க, அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு சாப்பிடுங்க, அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் எடுங்க. ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்குங்க, டேக் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அட்வைசபிள். நார்மலாக இருக்கவங்க தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல் போகணும்னு அவசியம் இல்லை. வீட்டிலே குவாரண்டைன் பண்ணிவிட்டு ஈட் ஹெல்த்தி ஃபுட், ஸ்டே சேஃப். சுற்றி இருக்கவங்களும் வெளியில் பரப்பாமல், மற்றவங்களுக்கும் பரப்பாமல் வீட்டுக்குள்ளேயே சேஃபாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.